Hi friends, Nivas take நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப்ல எப்படி ப்ராப்பரா வந்து லைவ் ஸ்ட்ரீமிங் பண்றதுதான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். நிறைய பிகினர் யூடியூபர் நிறைய பேருக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ராப்பரா வந்து எப்படி யூடியூப்ல லைவ் ஸ்ட்ரீமிங் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு. ஸோ அதனால தான் நம்ம சேனல்ல வீடியோ வந்து அப்லோட் பண்றோம். இந்த மாதிரி யூடியூப்ல ப்ராப்பரா வந்து நீங்க லைவ் ஸ்ட்ரீமிங் பண்றது மூலமா பார்த்தீங்கன்னா, அந்த லைவ் மூலமா பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு 50-100 சப்ஸ்கிரைபர்ஸ் ஈஸியா வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி எல்லாம் இந்த வீடியோல டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சூப்பரான சேனலை பத்தி பார்த்தலாம். சேனல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீனிக்ஸ் ராகுல். இந்த சேனல்ல ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா பியானா சம்பந்தமா வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க. பிளே ஸ்டோர்ல இருக்கக்கூடிய ஒரு அப்ளிகேஷன், பியானா அப்ளிகேஷன்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய சினிமா சாங் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவங்களே வந்து பாத்தீங்கன்னா ஓனா வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டு யூடியூப்ல வீடியோ வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ சேனல் லிங்க் வந்து பாத்தீங்கன்னா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கோம். சோ மறக்காம விசிட் பண்ணி சேனல் எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணுங்க. சோ நாம வந்து ஒரு சேனலுக்கு சப்போர்ட் பண்ணாதான் நமக்கு மத்த சேனல்ல இருந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. சோ சேனல் லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கோம். சோ மறக்காம எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணுங்க. இதே மாதிரி உங்க சேனல்லையும் நம்ம சேனல்ல பெய்டு ப்ரொமோஷன் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா 9363043844 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. அதுக்கான டீடைல் வந்து அவங்க சொல்லுவாங்க. ஸோ யூடியூப்ல எப்படி ப்ராப்பராக லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணுறது ஒரு டெமோ வீடியோ மூலமாக பார்க்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களோட மொபைலில் யூடியூப் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. யூடியூப் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்கன்னா கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சிம்பிள் இருக்கும். ஸோ அந்த ப்ளஸ் சிம்பிளை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்க. ஸோ இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இல்லை மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா கோ லைவ் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த கோ லைவ்ங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணுங்க. ஸோ அந்த கோ லைவ்ங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துட்டு ஓப்பன் ஆகும். ஸோ இல்லை ஃபர்ஸ்டே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிரியேட் எ டைட்டில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் லைவில் என்ன டைட்டில் வந்து கொடுக்க போகிறீங்களோ அந்த டைட்டில் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு லைவ் அப்படின்னு சொல்லி நான் டைட்டில் கொடுக்குறேன். ஜஸ்ட் ஒரு லைவ் அப்படின்னு சொல்லிட்டு டைட்டில் கொடுத்துட்டேன். ஸோ ஏதாச்சும் எமோஜி ஆட் பண்ணுறதா இருந்தாலும் எமோஜி வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அன்லிஸ்டட் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ பப்ளிக் கொடுத்தா தான் உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் போகும். அப்போ தான் உங்கள் லைவில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஜாயின் பண்ணிப்பாங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா அன்லிஸ்டட் தான் போட்டுக்கிறேன். ஸோ எதனால் நான் வந்து அன்லிஸ்டட் போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா என்னோட லைவ் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு டெமோ வீடியோ தான் போட்டு காட்டுறேன். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் அன்லிஸ்டட் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து யூடியூப்ல லைவ் ஸ்ட்ரீமிங் வந்து பண்ண போறீங்கன்னா பப்ளிக் வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. இல்லை லொக்கேஷன் இருக்கும். ஸோ லொக்கேஷன் நீங்கள் கொடுத்துக்கலாம், லொக்கேஷன் கொடுக்காம இருக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் வந்து தமிழ்நாடு கொடுக்குறேன். ஸோ நீங்களும் வந்து தமிழ்நாடு இல்லாட்டி இந்தியா, ஸோ உங்களோட லொக்கேஷன் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ நான் தமிழ்நாடு கொடுத்துட்டேன். அதுக்கும் கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாட் செலக்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணால் இல்லை லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நோ இட் நாட் மேட் ஃபார் கிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ இது வந்து எதனால் நான் கிளிக் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ என்னோட லைவ் ஸ்ட்ரீமிங் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸோ 18 வயசுக்கும் கம்மியாக உள்ளவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட லைவ் ஸ்ட்ரீமிங் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆப்ஷன் வந்து செட் பண்ணியிருக்கேன். ஸோ இல்லை அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கனால மோர் ஆப்ஷன்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் செட்டிங் இருக்கும். ஸோ அந்த அட்வான்ஸ் செட்டிங்கை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து எல்லாமே கரெக்டாக இருக்கா எல்லாமே வந்து பார்த்துக்கோங்க. இல்லை அலோ சாட்டுன்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த அலோ சாட் வந்து எதுக்காகனு பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லைவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லைவ் சாட் பண்ணுறது தான் இந்த ஆப்ஷன். இந்த அலோ சாட் எல்லாமே ஆன்லைன் இருக்கா எல்லாமே வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாமே கரெக்டாக இருக்கணும். ஸோ இதை கரெக்டாக இருக்கிறதுக்கு அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேக் கேமரா அப்புறம் ஃப்ரண்ட் கேமரா வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இல்லை ரொட்டேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. ஸோ நான் பண்ணுறேன் பாருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேக் கேமரா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் கேமரா. ஸோ அதுக்கும் பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட மொபைலில் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்காக போட்டு கூட நீங்கள் லைவ் ஸ்ட்ரீமிங் வந்து பண்ணிக்கலாம். ஸோ நான் ஃபேஸ் காட்டி பண்ணலாம், ஃபேஸ் காட்டி பண்ணுறதா இருந்தாலும் ஃபேஸ் காட்டி பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் போடுறதுனால ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் வந்து பண்ணிக்கலாம். ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா லேடிஸ்லாம் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் காட்டி யூடியூப்பில் லைவ் வந்து போட மாட்டாங்க. ஸோ ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் தான் பண்ணுவாங்க. ஸோ அவங்க கூட இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் அப்படியே பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த நெக்ஸ்ட்டுங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டிங் இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துட்டு ஷோ ஆகும். ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா போர்ட்ரேட் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குது தெரியுமா. ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ மொபைலில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா போர்ட்ரேட் மோடில் வைக்கிறதா இருந்தால் நீங்கள் போர்ட்ரேட் செட் பண்ணிக்கலாம். லேங் பேஸில் நீங்கள் லைவ் பண்ணுறதா இருந்தால் லேங் பேஸ் வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்ரேட் வந்து செட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பென்சில் ஐக்கான் இருக்குது. ஸோ அந்த பென்சில் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரீடேக் தம்ப்நெயில்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இப்படி வந்து ஃபோட்டோ பிடிச்சி இப்படி ஃபோட்டோவை நீங்கள் தம்ப்நெயிலில் செட் பண்ணுறதாலும் தம்ப்நெயில் செட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இல்லை, ஸோ நீங்கள் வந்துட்டு ஆல்ரெடி ஒரு தமிழில் வந்து எடிட் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா அந்த தமிழில் கூட நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். இதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் தமிழ்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த அப்லோட் தமிழில் கிளிக் பண்ணோன்னே என்னோட கேலரி எல்லாமே வந்து ஷோ ஆகுது. ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து நான் செட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு போர்ட்ரேட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து நான் கொடுத்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட் எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கோ இட்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இது வந்து கொடுத்துருங்க. உங்களோட மொபைலில் குரோமில் யூடியூப் டேஷ்போர்டு வந்துட்டு ஓப்பன் பண்ணிடுங்க. யூடியூப் டேஷ்போர்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா நீங்கள் போடக்கூடிய அந்த லைவ் மூலமாக பார்த்தீங்கன்னா ஒரு 50-100 சப்ஸ்கிரைபர்ஸ் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இல்லை கண்டென்ட்னு சொல்லிட்டு ரெண்டாவது ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள்.
ஸோ அந்த கண்டென்ட்ங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இல்லை லைவ்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ அந்த லைவ்ங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா இல்லை ஃபஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு லைவ்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், நாம் போட்ட அந்த லைவ். ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா பென்சில் ஐக்கான் இருக்கும், ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ரெண்டாவது ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இல்லை ஃபஸ்ட்டு வந்துட்டு ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா எனி ஒன் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. ஸோ அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மினிமம் சப்ஸ்கிரைபர்ஸ் டைம்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 5 minutes இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷத்தை வந்து நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு நிமிஷத்தை செட் பண்ணி இல்லை வந்து சேவ் கொடுத்துட்டிங்கன்னா ஸோ உங்களோட யூடியூப் லைவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மட்டும்தான் லைவ் சேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ண முடியும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் லைவ் வந்து பார்க்க முடியும், ஆனால் அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா லைவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ண முடியாது. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மட்டும்தான் உங்கள் லைவில் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ண முடியும். நிறைய கேமிங் சேனல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து அவங்க நிறைய கேம் பிளேனாக வந்து பார்த்தீங்கன்னா லைவ் ஸ்ட்ரீமிங் வந்து பண்ணுவாங்க. ஸோ அவங்களாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும் தான் நம்ம லைவில் வந்து கமெண்ட் பண்ண முடியும். அந்த செட்டிங் வந்து சேஞ்ச் பண்ணி யூடியூப்பில் லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணாங்கன்னா அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைவ்லேயும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 50-100 சப்ஸ்கிரைபர்ஸ் ஈஸியாக வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த செட்டிங்கை சேஞ்ச் பண்ணிவிட்டு இல்லை சேவ் வந்து கொடுத்துட்டு ஸோ உங்களை லைவ் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இப்படி பண்ணுறது மூலமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் லைவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாமே வந்து ஈஸியாக வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு தெளிவாக இருக்கும் நினைக்கிறேன். அந்த வீடியோ தெளிவாக இருந்துச்சு அந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே உள்ள பெல் சிம்பிளை ஆன் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுற லேட்டஸ்ட் வீடியோனா உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.